ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரஷ்மி. மதியம் சாதத்துக்கு ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடிக்குதா? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். நான் 100 கிராம் துவரம்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரேஷன் துவரம்பருப்பு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலப்பருப்பு இல்லைன்னா நல்ல துவரம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி சரியாக வராது, அதனால் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்குறவே தோல் உரிச்ச பூண்டுப்பல் 5-6 சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வேக வைக்காத உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். ஓரம் பருப்பு கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் எத்தி நான் சேர்த்தாச்சு. இது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன், கிள்ளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோல் சிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் மிக்ஸர் ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இந்தளவுக்கு நேசாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப குறைன்னு இல்லாமல் நேசாக அரைச்சிக்கோங்க. இதை நான் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு நீட்டான கிண்ணம் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நீட்டான டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த கிண்ணத்துக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்படி கிண்ணத்துக்குள்ளே நீங்கள் கவர் வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு கீழே ஊற்றாது, அதுக்காக தான் நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கிண்ணத்துலேருந்து எடுத்து நல்லா க்ளோஸாக முடிக்கலாம். நம்ம இதை இப்போயே கட் பண்ணிடக்கூடாதுங்க. நம்ம எல்லாம் கிரேவிலாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை கட் பண்ணி விடணும். பாருங்கள் நம்மளுக்கு இப்போ போச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்னராக கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணால் போதும். இதை இப்போ அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடவே 5-6 பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா வெங்காயத்தை மட்டும் அரைச்சா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா புரிஞ்சிட்ருக்கு. அடுத்து பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறம் வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பொன்னிறம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கிழமை மிளகாய்த்தூள், தேவையான உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி விட்டுக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி விட்டு இந்த பேஸ்ட் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வெள்ளிட்டு எடுத்துகிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுச் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பிழிகிறேன்னு. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்பாங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் வீட்டுக்காரர் இது என்ன வெஜிடபிள்னு கேட்டார். இப்போ பாருங்கள் இதேமாதிரி இன்னொரு ரவ்வை நான் செஞ்சுக்கிறேன். பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வித்தின் 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் செகண்ட் ரவ்வும் நான் பிழிஞ்சிட்டேன். இதே போல் சென்ட்ரலையும் நான் பிழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு கூட பிழிஞ்சிக்கலாம், இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சு அதில் பிழிஞ்சு ஒரு ஆவி காட்டினிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இல்லைனா இதுக்கு மேலே கூட ஒரு தட்டு வச்சு நீங்கள் பிழிஞ்சு மூடி போட்டிங்கன்னா ரெண்டுமே சேர்த்து குக் ஆகிடும். இதை இப்போ மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிவிடுவோம். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சிம்லேயே அப்படியே குக் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சுன்னு. இதை அப்படியே வந்து ஜென்டிலாக வந்து கலந்து விடுங்க. பாருங்கள் இதை நான் எப்படி அழகாக கலந்து விடுறேன்னு. இதோட டேஸ்ட் லைட்டாக உருண்டை குழம்பு மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மேலும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை வச்சு அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக 2-3 டேபிள்ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும், நம்மளுக்கு சூப்பரான பக்காவான ஷேடிஸ் ரெடி ஆகிடுங்க. இப்போ இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி தழை கூட துவைக்கலாம். இதை நான் இப்போ வந்து ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதேமாரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட் டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. இது எப்படி செஞ்சேன் நீங்களும் ஒரு முறை இந்த சைட் டிஷ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.